வசந்த், அன்பரசே, பசிக்கலையா உங்களுக்கு? சாப்பாட்டுக்கு வாங்க. சே, இந்த மணியை கோயில் அடிச்சிருந்தா புண்ணியமாவது உண்டு. சீக்கிரம் வாங்க சாப்பாட்டுக்கு, கரண்டி வளையுது. சாப்பாட்டுக்கு அப்புறம் பழத்தை சாப்பிடலாம்டா. நான் தான் சமயக்காரன், ருசி பாக்குற மாதிரியே சாப்பாட்டை தீத்துட்டேன். அடுத்தது பழம் தான். என்ன இன்னைக்கு எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்ப பிரமாதம். எண்ணெய் கத்திரிக்காயா? எங்கடா? ஏய், உனக்கு இல்லடா, எனக்குன்னு பண்ணிக்கிட்டே தீர்த்துட்டேன். சரிதான், வீட்டுக்கு மகாலட்சுமி மாதிரி அண்ணி வந்திருக்காங்க. அதுதானே புருஷ மொண்டாட்டி மாதிரி பக்கத்துல பக்கத்துல உட்காந்து சாப்பிடாம எதிரும் புதிரமா கீரியும் பாபு மாதிரி உட்காந்துக்கிட்டு நியாயமா பார்த்தா நீங்க ரெண்டு பேரும் ஒரே தட்டுல சாப்பிடணும். கல்யாணம் ஆகி இன்னும் ஒரு வாரம் ஆகல, அதுக்குள்ளேயும் முழுகாம இருக்காங்களா? சொல்லவே இல்லையே. டேய், பேசாம வேலை கவனிடா. நீங்க தான் சரியா பசைய மாட்டேங்கிறீங்க. சோத்த, நான் சாம்பார் ஊத்தவனா? இல்ல, நான் ஊத்திக்கிட்டேன், நீ உட்காந்து சாப்பிடு. என்ன திடீர்னு குரல் கணீர்னு வருது? ஓஹோ, பொண்டாட்டி பக்கத்துல இருக்கிற தைரியமும். போராம இருக்க மாட்டேன். இப்ப உங்களுக்கு என்ன ஆச்சு? ஏக்கம்தான். என்ன கத்திரிக்காய் இல்லைன்னு? நீங்க ஒண்ணு, அவர் பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு ஆள் இருக்குதே, நம்ம பக்கத்துல உட்கார்ந்து சாப்பிடறதுக்கு ஆள் இல்லையேங்கிற ஏக்கம் தான். ஓ, ஐ சி. ஐயாலும் சோசி, சீக்கிரமா அவருக்கு பிடிச்ச பெண்ண பார்த்து கல்யாணத்தை முடிச்சுட்டா போச்சு. ஆமா ஆமா, அவசரத்துல கல்யாணம் பண்ணா இடஞ்சலதான் வந்து முடியும். அதே மாதிரி கல்யாண விஷயத்துல நிதானமா இருந்தா அது ரொம்ப பேரை பாதிக்கும். கேள்வியும் பதிலும் நல்லாவே இருக்கு. ஒருத்தர ஒருத்தர் புரிஞ்சுக்கிட்டா சரிதான். சில பேரு பசிச்சா சாப்பிடுறாங்க, சில பேரு கிடைக்கும் போதெல்லாம் சாப்பிடுறாங்களே. கிடைக்காமலே போயிட்டா பொட்டு வச்சா சீந்து போச்சு. ஏன் சார், நம்ம அபிப்பிராயம் என்னவோ? விதவா விவாகம். விதவா விவாகமா? டேய், நடக்கக்கூடிய காரியம் வராது. காலு குதவாக சிரிப்ப கலட்டி அறிய வேண்டியதாண்டா. கைய கழுவிட்டீங்க? ஆமா சே, நாங்க முந்திக்கிட்டா அவங்க வேற கையெழுத்து பண்ணிக்கலாம், அவங்க முந்திக்கிட்டா நீங்க கைய கழுவுங்க. என்னங்க அது, எதிரிய கழுவுறீங்க? நீங்க தான் சாப்பிடல, மத்தவங்களையும் சாப்பிட விடாம பண்ணி போறீங்க. டே வசந்த், டே வசந்த், என்னடா அது இடிஞ்சு போய் உட்காந்துருக்க? டேய், அன்னைக்கு பொட்டு வச்சு ஒரு படத்துக்கு அந்த பொண்ணு எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு போய் நீ கல்யாணத்தை பண்ணிக்கடா. என்ன என்ன யோசனை பண்ற? உங்க அண்ணன் உன்ன மறுபடியும் எப்படி இந்த வீட்டுக்குள்ள சேர்ப்பாருனா உங்க அண்ணன் தெரியாது. ஒரு வாரம் பொறுப்பாடுற, 10-15 நாள் பாப்பாரு. அதுக்கப்புறம் அவரா உன்னை தேடி வந்து வீட்டு வாசப்படையில நிக்க வச்சு ஆழத்தை எடுத்து வரதுகார வச்சு உள்ள பாடாம்பாரு. போடா தைரியமா, போடா போடா. சாப்பாட்டு நேரத்துல இப்படி ஏதாவது பிரச்சனையை கிளப்பினாதான் நமக்கு பழம் மிஞ்சுது. சே, எல்லாம் மாம்பழம், 2 ஆப்பிள் வாங்கினா என்ன கேடு? அது நம்ம மேல தப்பு. மார்க்கெட்டுக்கு போகும்போது கமிஷன் அடிக்கப்படாது. இது நல்லா இருக்கு, இது புளிக்குது. சே, உள்ள போய் தின்னு.